हेलो फ्रेंड्स, दिस इज लर्न फ्रॉम माई तमिल यूट्यूब चैनल। इनकी नम्बर पाक टापिक पाती फार्मकोलॉजी वन बी फॉर्म फोर्थ सेमेस्टर यूनिट वन अंड टू कुछ इंपार्टेंट टू मार्क्स पाकलवांग। फर्स्ट पाती सिनर्जिज्म। सिनर्जिज्म पाती ग्रीक वर्ड मीनिंग पाती सीन अंड एर्कान प्रचर सैन टूगेदर एना वर्क और वर्क से सर्वे अंतमी के वर्क टूगेदर वर्क इत पाती डेफिनेशन पाती वेन द एक्शन ऑफ वन ड्रग इज इनक्रीज्ड बाय द अदर ड्रग इज सिनर्जिस्टिक। और रे ड्रग नम और ह्यूमन बीइंग रे ड्रग ए पाती और ड्रग इन ड्रगोड आक्शन एनहांस पड़े इतना पाती सिनर्जिज्म। अदक पाती इट हैव सम एक्शन बट नॉट ड्रग इनएक्टिवेट पाती ड्रग वो इनएक्टिवेट आना एनहांस द एफेक्ट ऑफ अनदर ड्रग रे ड्रगोर ड्रग वो एनहांस द एक्शन ऑफ अनदर ड्रग अगर पाती सिनर्जिज्म। नेक्स्ट पाती एडिटिव सुपर एडिटिव रे प्रॉपर्टीज। एडिटिव पाती एफेक्ट ऑफ ड्रग ए एंड बी रेका एफेक्ट ऑफ ड्रग ए एंड एफेक्ट ऑफ ड्रग बी रे तनिया वो ईक्वल एफेक्ट ऑफ बीयू कॉम्बिनेशन सर विनिया बी तनिया रे कामेन वह ईक्वल एडिटिव प्रॉपर्टीज। एक्साम्पल पाती आस्पिरिन पैरासिटामोल रेमे कामेन अभी एनाल्जेसिक एक्टिविटी प्रोड्यूस पड़ोरें। नेक्स्ट पाती सुपर एडिटिव कॉम्बिनेशन ऑफ ड्रग वो ग्रेटर एफेक्ट द इंडिविजुअल ड्रग कॉम्बिनेशन ऑफ ड्रग वो ग्रेटर एफेक्टा इंडिविजुअल ड्रग ग्रेटर एफेक्ट। नेक्स्ट पाती टैक्सीफाइलॉक्सिस। टैक्सीफाइलॉक्सिस टैक्सीफाइलॉक्सिस पाती रिपीटेड एडमिनिस्ट्रेशन ऑफ ड्रग अट शॉर्ट इंटरनल इंटरवल प्रोड्यूस द लेस एफेक्ट। நீங்க அதிகமாக எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரக்கை எடுத்துகிட்டே இருந்தாலும் சரி அது வந்து எப்போவுமே ப்ரொடியூஸ் பண்ணுற எஃபெக்டே தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதிகமாக எந்த எஃபெக்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்லை. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தூக்க மாத்திரை கூட சொல்லலாம், தூக்க மாத்திரை நீங்கள் வந்து ட்ரக் எடுத்துகிட்டே இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த தூக்க மாத்திரை போட்டால் தான் ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தா தான் நீங்கள் வந்து தூங்குறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப் வந்து வரதில்லை. ஸோ அது அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிஃபைலாக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து எபிட்ரின் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. எபிட்ரின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50 டோஸ் எடுக்கிறீங்க, 50 மில்லிகிராம் டோஸ் எடுக்கிறீங்க, தென் செகண்டு பார்த்திங்கன்னா 13 எடுக்கிறீங்க. ஹையர் இது கொடுத்தோம் நமக்கு வந்து சேம் எஃபெக்டை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு நம்ம என்ன அதுலேருந்து அப்டைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டோஸ் வந்து இதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு ஹெபிட்ரின் நார்மல் டோஸே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 15 mg to 16 mg, 1 year இருந்துச்சுன்னா 7.5 mg, 1 to 5 year இருந்துச்சுன்னா 15 mg, 6 to 12 years இருந்துச்சுன்னா 13 mg கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எத்தனை மில்லி 15 to 16 mg தான் நார்மலே, நீங்கள் ஆல்ரெடி 15 mg தென் 30 mg ரெண்டும் சேர்த்து போடுறீங்க ஆனாலும் சேம் எஃபெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிஃபைலாக்சிஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டோஸ் 50 போடும்போதும் அதே எஃபெக்டாக கிடைக்கிது, செகண்ட் டோஸ் 13 போடும்போதும் அதே எஃபெக்ட் தான் கிடைக்கிது ஃபஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ். அதுதான் இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிஃபைலாக்சிஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாசிபோ. பிளாசிபோன்றது ஒன்றும் இல்லை, இது வந்து லாத்தீன் வேர்ட். லாத்தீன் வேர்டில் இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஷால் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிசிஷியனுக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு ட்ரக்கு கொடுக்கறது. அதாவது ஒரு ஃபிசிஷியன் அந்த பேஷண்ட்டை கன்க்ளூட் பண்ணிவிட்டு
அவராக நினச்சி அவருக்கு அந்த ட்ரக்கை கொடுத்து அவரை வந்து க்யூர் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்கன்னு பிளாசிபோன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைக்கோடைனமிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதாவது பிளாசிபோன்றது ஒன்றும் இல்லை. சிலருக்கு வந்து தான் இந்த ட்ரக்கு சாப்பிட்டா ஒரு எல்டர்லி பேஷண்ட்டுக்கெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்னீ ஜாயின்ஸ்லாம் இருக்கும், போன் பெயின்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக்கை சாப்பிட்டா தான் சரியாகும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ட்ரக்கை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சரியாகும்னு தோன்றதுனால அங்கே அந்த ட்ரக்கை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆனால் அவங்களுக்கு வேறு எந்த ட்ரக்கு கொடுத்தாலும் சரியாகாது. பிகாஸ் அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் லெவல்லாம் ரொம்ப கம்மியானதுனால அவங்களுக்கு வந்து க்னீ ஜாயின்ஸ், போன் மேரோவில் பெயின்லாம் ஆரம்பிக்கும். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ட்ரக் வாங்கி சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எஃபெக்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாசிபோ, அதாவது ஃபிசிஷியன் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் டேப்லெட்ஸ் இல்லைனா வாட்டர் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக் டிபெண்டன்ஸ். ட்ரக் டிபெண்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஃபிசிக்கல் நீட் ஆர் அடிக்ஷன் டு ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்டு. இது வந்து அதாவது ட்ரக் டிபெண்டன்ஸுன்றதும் அடிக்ஷன்றதும் ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ரக்கு மேலே நம்ம ட்ரக்கை அடிக்ட் ஆகிட்டு அது இருந்தால் தான் சரிப்படும்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்றதா ட்ரக் டிபெண்டன்ஸ். பிளாசிபோ அடிக்ஷன் எல்லாமே ஈக்குவல். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து லாங் டைம் இந்த ட்ரக் எடுத்தாங்கன்னா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரக் அப்யூஸ் கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லாங் டைம் இது எடுத்தாங்கன்னா ஃபிசிக்கல் ஹார்ம் ஆகும், பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப், அதாவது எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் ஹெராயின். நீங்கள் ஹெராயின் எடுத்துகிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் அதை விட்ற நேரம் வருது, அப்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மைல்டு எஃபெக்டாக, சிலருக்கு மைல்டாக எஃபெக்ட் வரும், சிலருக்கு லைஃப் த்ரெட்டனிங் எஃபெக்ட் கூட வரலாம். அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா சப்ரஷன் ஆஃப் பிரெயின். ஸோ உங்கள் பிரெயின் சிஎன்எஸ்ஸே ஒர்க் ஆகாமல் போகலாம், அதனால் ப்ரீத்திங் ஸ்டாப் ஆகி நம்ம டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின், சிலருக்கு அப்டாமினல் பெயின்ஸ், வாமிட்டிங், பிளட்டோட வாமிட்டிங் சிலருக்கு, சிலருக்கு டயேரியா, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபிகசி. எஃபிகசின்றது ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரக் டு ப்ரொடியூஸ் அ ஃபார்மகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் எந்த ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் எஃபிகசி. ஒரு ட்ரக் எவ்வளோ மேக்ஸிமல் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம எஃபிகசி அப்படின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ட்ரக் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரக் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஒரு ட்ரக்கை போட்டவுடனே அது ரிசப்டார் கூட பைண்ட் ஆகி எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரக் ரிசப்டார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது அதை பொறுத்து தான் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் கப்ளிங் ஆஃப் ரிசப்டார்ஸ் ஆக்டிவேஷன் டு செல்லுலார் ரெஸ்பான்ஸ், அது எவ்வளோ செல்லுலார் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெரட்டோஜெனிசிட்டி. டெரட்டோஜெனிசிட்டின்றது ஒன்றும் இல்லை, கெப்பாசிட்டி ஆஃப் ட்ரக் டு காஸ் த ஃபியூட்டல் அப்னார்மலிட்டிஸ் வென் த அட்மினிஸ்டர் டு த ப்ரெக்னென்ட் மதர். ஒரு ட்ரக்கை நம்ம ப்ரெக்னென்ட் மதருக்கு ப்ரெஸ்க்ரைப் பண்ணும்போது அதை ஃபியூட்டஸை எவ்வளோ பாதிக்கும் அதை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஜெனிசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ளசண்ட்டாக வந்து லோ லெவல் ஆஃப், ஒரு ப்ரெக்னென்ட் மதருக்கு நம்ம லோ லெவல் ஆஃப் டோஸ் தான் கொடுக்கணும், ஏன்னா ப்ளசண்ட்டாக வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பில்லை அந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட் பேரியர்லாம் இருக்கு, ஸ்ட்ரிக்ட் பேரியரை இது வந்து எக்ஸிட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸிட் பண்ணிருச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது அஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷனில் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகலாம், இல்லைனா ஆர்கனோஜெனிசிஸில் ஆகலாம், இல்லைனா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அப்போ நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலான்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன ட்ரக் ப்ரெக்னென்ட் மதருக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன அப்நார்மலிட்டிஸ் வரும்னு பாருங்கள். ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்கை நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணோம்னா ஃபியூட்டல் டெத் நடக்கும். தென் வார்ஃபாரின் சாப்பிட்டாங்கன்னா டிப்ரெஸ் த நோஸ் அண்ட் ஐஸ்.
ஸோ ப்ரெக்னென்ட் மதர்க்கு எப்போவுமே லோ லெவல் ஆஃப் டோசஸ் தான் கொடுக்கணும். அதிகமான டோஸ் கொடுத்து ஃபியூட்டஸ் அப்னார்மலிட்டிஸை தான் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஜெனிசிட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா டெட்ராஜெனிசிட்டி, எஃபிகசி அண்ட் சினர்ஜிசம்ஸ் அண்ட் பிளாசிபோஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.